திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பூமாலைப்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் 13 மணி நேரம் சோதனை செய்தனர். 44 வயதாகும் ராஜா 10 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் பணியாற்றியுள்ளார். சிபிஐ அதிகாரிகள் விசாரணையின் முடிவில் ராஜாவின் செல்போன், லேப்டாப் மற்றும் கணினி ஹார்ட் டிஸ்குகளையும் பறிமுதல் செய்துள்ளார். ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கிய தனியார் நகைக்கடையின் சேவை மையத்தில் தீ விபத்து நேரிட்டது. மின்பெட்டியில் இருந்து புகை வந்ததை கண்ட ஊழியர்கள் வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே பழங்குளம் கிராமத்தில் ட்ரோன் மூலம் உரம் தெளிக்கும் பணி நடைபெற்றது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த ட்ரோன் மூலம் உரம் தெளிக்கும் பணியில் மெத்தலோ டிராஃபி உரத்துடன் 7 லிட்டர் தண்ணீர் கலந்து 2 நிமிடங்களில் 1 ஏக்கருக்கு மருந்து தெளிக்கப்பட்டது. பெரம்பலூரில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் நாகராஜன் குடும்பத்திற்கு 1983 பணியில் சேர்ந்த காவலர்கள் நிதி உதவி அளித்து நிகழ வைத்திருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டம் காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணி தலைமையில் நாகராஜனின் மனைவி நிர்மலாவிடம் 7,02,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் புறநகர் ரயில் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்களாக திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுகிறது. இதேபோல் 6, 7, 8 ஆகிய 3 நாட்களுக்கு திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும், தாம்பரம் திருவண்ணாமலை வரை 6 மற்றும் 7 ஆகிய 2 நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை முகமதியார்பட்டி பட்டினத்தில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சீதனமும் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தேவக்கோட்டை, பெரிய காரை, புளியால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 200 கர்ப்பிணி பெண்கள் வந்திருந்தனர். கர்ப்பிணிகளுக்கு மாலை மற்றும் பல வண்ண வளையல்கள் அணிவித்து 5 வகை உணவுகள் அளிக்கப்பட்டது. வணக்கம்.